உத்தரப்பிரதேசத்தில் மர்ம காய்ச்சல் பரவி வரும் நிலையில் சுகாதார நிபுணர் குழுவை அனுப்பி வைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. மர்ம காய்ச்சலால் அங்கு 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குறிப்பாக ஃபெரோசாபாத் மாவட்டத்தில் குழந்தைகள் உட்பட அதிக உயிரிழப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட தலைமை மருத்துவ அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தைச் சேர்ந்த நிபுணர் குழு உத்தரப்பிரதேசம் அனுப்பி நோயை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரத்தை மாநில தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிய மாவட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டதால் ஏற்கனவே விடுபட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சித் தேர்தலை செப்டம்பர் 15 நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து உள்ளாட்சித் தேர்தல் பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் முனைப்புடன் செய்து வருகிறது. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 7 முதல் இரவு 7 வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் அருகே திருச்சி மாவட்ட ஆட்சியர் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. நல்வாய்ப்பாக ஆட்சியர் காயமொன்றை உயிர் தப்பினார். சேலத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற திருச்சி ஆட்சியர் சிவராசு கார் மூலம் அங்கிருந்து இரவு புறப்பட்டார். நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி ஒன்று மழை காரணமாக நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. ஆட்சியர் வந்த காரும் லாரி மீது மோதியது. காரின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பின்புறம் அமர்ந்திருந்த ஆட்சியர் சிவராசு காயமின்றி தப்பினார். முதுமலை சுற்றுலா மையம் 5 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்படுகிறது. கொரோனா பரவல் காரணமாக நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் ஏப்ரல் 20 மூடப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தொற்று குறைந்து வருவதை தொடர்ந்து அரசு உத்தரவுப்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை சுற்றுலா மையம் 5 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்படுகிறது. முதுமலை சுற்றுலா மையத்தில் பயணிகள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றி அனுமதிக்கப்படுவார்கள். 6 மேற்பட்ட முதியவர்கள், 65 மேற்பட்ட முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் 10 குழந்தைகள் வருகையை தவிர்க்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் சில தினங்களுக்கு முன் ஆண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. இதனையடுத்து இறந்து போன அந்த யானையின் உடலை வனத்துறையினர் உடற்கூறு ஆய்வு செய்தனர். இந்நிலையில் இறந்து கிடந்த யானையின் தந்தம் திருடப்பட்டது தெரிய வந்தது. வனத்துறையினர் குழுக்கள் அமைத்து தந்தத்தை தேடி வந்தனர். இந்நிலையில் உடைந்த பாலம் என்ற பகுதியில் உரப்பையில் யானை தந்தம் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருத்தணி செங்குந்தர் நகர் பகுதியில் வனக்காவலர் வீட்டின் முன்பாக விளையாடி கொண்டிருந்த குரங்கு ஒன்று இரும்பு ஜன்னல் கதவில் சிக்கி படுகாயமடைந்தது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த குரங்கு குறித்து தகவல் கிடைத்த தீயணைப்பு வீரர்கள் நிகழ்விடத்திற்கு சென்று உடனடியாக குரங்கை மீட்டனர். பின்னர் அந்த குரங்கிற்கு திருத்தணி கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து தனியாக ஒரு கூண்டு அமைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை தனியார் பள்ளி நிர்வாகி அருள் என்பவரிடம் கோவையைச் சேர்ந்த யூசுப் அலி என்பவர் 6 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் அருள் சில மாதங்களுக்கு முன் இறந்துவிட்டார். இந்நிலையில் தந்தை கொடுத்த கடன் குறித்து மகன் தினேசுக்கு தெரிய வருகிறது. அது குறித்து யூசுப் அலியிடம் அவர் கேட்டபோது தங்களின் 3 பள்ளி வான்களை சர்வீஸ் செய்து கொடுத்து கடனை அடைத்து விடுவதாக தெரிவித்துள்ளார். தேசிய பணமாக்கல் கொள்கை, பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து வரும் 25 எதிர்க்கட்சிகள் மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்ட அமைச்சர் அஸ்வினி குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்த 100 கோடி தேவை என்று கூறும் ஒன்றிய அரசு அதற்காக பொதுத்துறை நிறுவனங்களை குத்தகைக்கு விடும் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். ஒரு சில தனியார் முதலாளிகளுக்கு மட்டுமே பயனளிக்கும் விதமாக தான் இந்த திட்டம் இருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா கடந்த 27 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் 7 நாளான நேற்று வெற்றிவேல் சப்பரத்தில் சண்முகர் எழுந்துருளினார். பின்னர் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் சிவப்பு பட்டு உடுத்தி சிவப்பு சாத்தி கோலத்தில் கோயில் உள்பிரகாரத்தில் காட்சி தந்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பக்தர்களின்றி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை வெட்டி கொலை செய்த சக நண்பர்கள் 8 போலீசார் கைது செய்தனர். விஜய் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர் சசிதரனுக்கும் கடந்த 28 மதுபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சசிதரன் தமது நண்பர்களுடன் சேர்ந்து விஜயை கொலை செய்த போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது.
சசிதரனுக்கு 40 நாட்களுக்கு முன்னர் திருமணம் நடந்த நிலையில் பத்திரிகை தமக்கு ஏன் வைக்கவில்லை என்று கேட்டு விஜய் தகராறு செய்தபோது பிரச்சனை முற்றி கொலையில் முடிந்துள்ளது. அயர்லாந்தில் தனிநபர்களின் தகவல்களை பகிர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளை மீறியதாக வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு அந்நாட்டு தகவல் பாதுகாப்பு ஆணையம் சுமார் 2,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கடந்த 2018 தனிநபரின் தகவல்களை வாட்ஸ்அப் நிறுவனம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்ற நிறுவனங்களுக்கு பகிர்ந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து விசாரணையில் ஈடுபட்ட அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது தகவல் பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தை மீறியுள்ளதாக கூறி அபராதம் விதித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.